கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆண்டவனியாரின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இங்கே வந்திருக்கின்ற நாம் எல்லாரும் வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் அல்ல. ஏதோ ஒன்று நடக்கின்றது, அதை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்தவர்கள் அல்ல. மாறாக தூய அந்தோணியாரின் வேண்டுதலால் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை பெற்றதனால் நன்றியுணர்வோடு தங்களுடைய இதயபூர்வமான நன்றியை வெளிப்படுத்த வந்திருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் உண்டு. அதுபோலவே இவரிடத்தில் வேண்டினால், இவர் வழியாக வேண்டினால் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், எங்களுடைய வாழ்விலே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தங்களுடைய வேண்டுதலை முன்வைக்க வந்திருக்கின்ற பக்தர்களும் உண்டு. தூய அந்தோணியார் ஒரு வழிக்கற்றையாக இருளிலே, இருளில் நிறைந்த இரவிலே எந்தோ ஒரு முறையில் ஒளிக்கற்றையானது ஒன்று வரும்போது அதை பார்க்கின்றவர்களுக்கு, இருளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்றதாக, கண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. அதுபோல இருள் சூழ்ந்த, துன்பங்கள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த மனிதர்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்ற, விடுதலையை கொடுக்கின்ற ஒரு புனிதராக, இறைவனின் ஒளிக்கற்றையாக தூய அந்தோணியார் மத்தியிலே இருக்கின்றார், செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஒரு மனிதன் இறக்கும் தருவாயிலே தன்னுடைய அந்த மகனை அழைத்து மூன்று அறிவுரைகளை சொல்லுகின்றார்.